உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஹாய் ஹலோ, ஒரு சின்ன காலையில இருந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இயக்குனர் ப்ளஸ் நடிகராக இருக்கக்கூடிய மனோபாலா இருக்கார் இல்லையா, அவருடைய மறைவு தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மள பலருக்குமே பார்த்தோம் அப்படின்னா மனோபாலா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக தான், ஒரு காமெடினா தான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேரக்டர் தான் மனோபாலா அப்படின்னே சொல்லணும். ஸோ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா ரஜினிகாந்த் அவர்களை. அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்த காலகட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா அவரை வச்சு ரெண்டு பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் அப்படின்றத இயக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்னது சூப்பர் ஸ்டாராக மனோபாலா இயக்கியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மனோபாலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக தான் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டால் தான் மனோபாலா வந்து எவ்வளோ பெரிய மாஸ்டர் பீஸ், எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படின்றது தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மனோபாலா வந்து இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர்லேருந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து உச்ச நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ரஜினி அவர்களாக இருந்தாலும் சரி, கமலஹாசன் அவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு ரிப் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போஸ்ட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நேராக போய் சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல நல்ல உள்ளங்கள் அப்படின்றத சம்பாதிச்ச ஒருத்தர் தான் மனோபாலா அப்படின்னே சொல்லலாம். அவருடைய 69வது வயசில் பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்ததுனால இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. ஸோ நம்ம சேனல் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய ரிப் அப்படின்றதெல்லாம் தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனோபாலனுடைய இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நான் சொன்னதுக்கப்புறமா தான் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா அவரே வந்து மனோபாலா டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயமே தெரிய வந்திருக்கோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்கவே பார்த்தோம் அப்படின்னா மனோபாலா இருக்கார் இல்லையா அப்படியே லைஃப் ஜேர்னியில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் பார்த்தாரு, அதை தாண்டி டேரக்ஷன் அவர் பண்ண சாதனைகள்லாம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனோபாலா இருக்கார் இல்லையா, 1956 பார்த்தோம் அப்படின்னா திருவாரூரில் பிறக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். 1970s இருக்கு இல்லையா, 70 காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு சினிமா ஆசை அப்படின்றது வருது. ஸோ சினிமாவில் ஜெயிச்சர்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சினிமா கனவோட கிளம்பி சென்னைக்கெலாம் வந்துடுறாரு. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சினிமா இருக்கு இல்லையா, தனக்கான ஆள் யார் அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிச்சு அப்படின்னாலும் அவ்வளோ ஈஸியாக சினிமாவில் யாருமே ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மனோபாலா உள்ள வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய டேரக்டர்ஸ், ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய எல்லா டேரக்டர்ஸுமே நிறைஞ்சிருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து வாய்ப்புகள்லாம் தேடுறாரு, உடனடியாக வாய்ப்புகள்லாம் கிடைக்கல அப்படின்னாலும் கமலஹாசன் இருக்கார் இல்லையா அவர் பார்த்தோம் அப்படின்னா பாரதிராஜா கிட்ட மனோபாலாவை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேலண்டான பையன் இருக்கா, நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வேணால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோபாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தேகம் இருக்கு இல்லையா, அவருடைய லுக் அப்படின்றதே பார்த்தோம்னா ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒல்லியாக இருப்பார், அவருடைய ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, இன்னும் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் அவருக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய பாடி லாங்குவேஜஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இந்த பையன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பாரதிராஜா இருக்கார் இல்லையா அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதிய வார்ப்புகள் அப்படின்ற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த புதிய வார்ப்புகள் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அதில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா பாரதிராஜாக்கு இவரை பார்க்கும் போதே இந்த பையன் துரு துருன்னு இருக்கான், அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரியும் இருக்கான். ஸோ இவனுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்தார் இல்லையா, அந்த முதல் படத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ஒரு ரோல் மாதிரியும் கொடுக்குறாரு, ஒரு காமெடி ரோல், ஒரு குணச்சித்திர நடிகம் அந்த மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். மனோபாலா பார்த்தோம் அப்படின்னா அது சூப்பராக பண்ணுறாரு, அதுக்கு அடுத்தடுத்து அவருக்கு வாய்ப்புகள் அப்படின்றது குவியவும் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா குணச்சித்திர வேடம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா காமெடியான வாய்ப்புகள் இப்படிலாம் வந்து குவிய ஆரம்பிக்குது. ஆனாலும் இவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்லுக்குள் ஈரம், அதுக்கப்புறமா கோபுரங்கள் சாய்வதில்லை, டிக் 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 இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. 1982 தான் ஆகாய கங்கை அப்படின்ற படத்தின் மூலிமா டேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு கோலிவுட்குள்ளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நவரச நாயகன் சொல்லக்கூடிய கார்த்திக் இருக்கார் இல்லையா அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவாக போட்டு அந்த படம்லாம் எடுக்கிறாரு, அந்த படமும் ரொம்பவே சூப்பராக ஓட ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். மணிவண்ணன் இருக்கார் இல்லையா இன்னொரு லெஜண்ட் டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகாய கங்கை அப்படின்ற திரைப்படத்தில் கதாசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் அடுத்ததாக ஹிட் அடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா அவரை இயக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து கிடைக்குது. பொதுவாக மனோபாலாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஆளுப்பா, அவருடைய படங்கள் இருக்கு இல்லையா படங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வன்முறை காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கவே மாட்டார், ஒன்றோ ரெண்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் வச்சுட்டு மற்ற முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அந்த லேடி கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா பெண்கள், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அழுத்தமான கேரக்டர், ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்றத
கதை கொடுப்பாரு. அவர் படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா இந்த ஸ்கிரீன் பிளே விஷயங்களா இருந்தாலும் சரி டேரக்ஷனாக இருந்தாலும் சரி ரொம்ப சாஃப்டாக போகும் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழில் மட்டும்தான் இந்த படம் அப்படின்றத இயக்கியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோபாலா இருக்கா இல்லையா, ஹிந்தி பிளஸ் கன்னடத்திலையும் படம் இயக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா ஹிந்தியில தான் படம் எடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மேரா பதி ஷிப் மேரா ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹிந்தியில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, கன்னடத்தில் பார்த்தோம்னா December 31 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா தான் பார்த்தோம்னா ஊர்காவலன், ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் பீக்ல இந்த டைம்லேயே அவர் டைரக்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மனோபாலா கிடைக்குது. ஸோ தான் ஒரு சூப்பரான டைரக்டராகவும் பார்த்தோம் அப்படின்னா நிரூபிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்தடுத்து பார்த்தோம்னா அவர் கிட்டத்தட்ட 20-க்கும் மேற்பட்ட படங்கள் அப்படின்றதெல்லாம் டைரக்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பிஸியாக ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டராக மாறிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பு வெள்ளையில் அந்த திரைப்படம் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து மாற ஆரம்பிச்சிச்சு, எக்கச்சக்கமான டேரக்டர்ஸால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு காலகட்டத்திலேருந்து இன்னொரு காலகட்டத்துக்கு மாறும்போது பார்த்தோம் அப்படின்னா பல புதிய இயக்குநர்கள் அப்படின்றவங்க வருவாங்க, அது ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி இயக்குநர்களாக இருந்தாலும் சரி பழையவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப்காக அந்த சான்சஸ் அப்படின்றத மாற்றிக்கிட்டு போவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்கச்சக்கமான ஹிட் படங்களாக இருந்தாலும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக இருந்தாலும் சரி அதை கொடுத்த மனோபாலா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னா நடிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 700 படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா இந்த காமெடி ரோல் சைடு ஆக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட அவர் வரக்கூடிய 1-2 சீன்ஸ் இருக்கு இல்லையா, அவருடைய ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி பாடி லாங்குவேஜஸாக இருந்தாலும் சரி அதில் கலக்கி எடுத்துகிட்டு போயிடுவார் மனோபாலா அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இவரால் முடிஞ்ச ஹெல்ப் அப்படின்றத அவ்வளோ தூரம் பண்ணி கொடுப்பாங்க. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பரான டேலண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாய்ப்பும் கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் வந்துச்சு இல்லையா, அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா ஹெச் வினோத் இருக்கார் இல்லையா, அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் குவிய ஆரம்பிச்சிச்சு. தலையை வச்சே பார்த்தோம் அப்படின்னா 3 படங்களுக்கு மேலே இயக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டேலண்டான ஒரு பர்சனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த படம் இருக்கு இல்லையா சதுரங்க வேட்டை, அதுக்காக ப்ரொடியூசராகவும் மாறினார் மனோபாலா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஒரு தயாரிப்பாளராகவும் அவரை வின் பண்ண வச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸான டேரக்டர், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு சக்ஸஸான ப்ரொடியூசர், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்த அவர் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா. பொதுவாகவே மனோபாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனோபாலாவுக்கு கோவம்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோவம் வந்துருச்சு அப்படின்னா அவர்கிட்ட கைவசம் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. மனோபாலாவுக்கு வந்து எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சுருவாராம். ஏன்னா அவருக்கு சமைக்கிறது அப்படின்றது அவ்வளோ ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா. அப்படி சமைக்கிறார் இல்லையா, அப்படி சமைக்கக்கூடிய ஃபுட்டை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குலாம் கொண்டு போய் அவரே நிறைய டைம் கொடுத்துருப்பாராம். லிவிங்ஸ்டன்லாம் இருக்கார் இல்லையா ஆக்டர் லிவிங்ஸ்டன், அவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வைக்கக்கூடிய வத்த குழம்பு புளி குழம்பு அப்படின்றது அவ்வளோ பிடிக்குமா. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சமைக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப டீப்பாக சமைப்பார். இன்னும் சொல்லப்போனால் 1 மணி நேரம் அவர்கிட்ட டைம் கொடுத்தீங்க அப்படின்னா சாம்பார் ரசம் 2 கூட்டு ஒரு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சமைக்கக்கூடிய ஸ்பீடாக இருந்தாலும் சரி அவர் சமைக்கக்கூடிய ஸ்டைல் ப்ளஸ் ருசி இருக்கு இல்லையா, பெண்கள் கூட தோத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக சமைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பார்த்தோம் அப்படின்னா மனோபாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான டேலண்ட் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் ஆக்டர் ப்ரொடியூசர் டேரக்டர், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சமைக்கிறதுலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது ஓவியம் வரையக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா மனோபாலா சூப்பராக ஓவியம் வரைவாங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ குக் வித் கோமாளி season 3 இருக்கு இல்லையா, அதுலேயும் மனோபாலா கலந்துக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய காமெடியன்ஸாக அந்த புகழாக இருந்தாலும் சரி பாலாவாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் அவரை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இவர் எவ்வளோ பெரிய சீனியர் இல்லையா சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஆனால் எந்த விதமான கெத்துமே காட்டாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய காமெடி சென்ஸ் அப்படின்றத ரசித்ததோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் அப்படின்றதையும் மனோபாலா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இப்படி எக்கச்சக்கமான நகைச்சுவையெல்லாம் பண்ணி நம்மளை சிரிக்க வச்ச மனோபாலா பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 69 அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது அவருடைய குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய தாக்குதலாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம குடும்பத்தில் ஒரு தெரியலனா நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும். அவங்க குடும்பத்துக்கு வலிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மனோபாலாவுடைய பாடி லாங்குவேஜஸாக இருந்தாலும் சரி அவருடைய காமெடி சென்ஸாக இருந்தாலும் சரி பார்த்து சிரித்த நமக்குமே இனி மனோபாலா நோ மோர் அப்படின்றது தான் உண்மை சொல்லலாம். ஸோ மனோபாலா நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது, இல்லைனா மனோபாலா அவர்கள் டேரக்ட் பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.